ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சி பிரைட் கோச்சிங் சென்டரில் இருந்து ரூபன் பேசுகிறேன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி பேச்சில் மொத்தம் மீதி ரிமைனிங் கொஷின் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்கள் அந்த ரிமைனிங் கொஷின் எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு டைமும் ஆகிட்டு இருக்கு உங்கள் அவசரம் புரியுது சரி நான் வீடியோ சொல்கிறேன் இப்போ ப்ரூஃப் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் காட்ட முடியல உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை டெலகிராமோ நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நான் மொத்தம் என்னென்ன கொஷின் இருக்குன்னு கேட்குறேன் அந்த ஏழாம் தேதி ஆஃப்டர்நூன் பேச்சில் மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குன்னா பத்தொம்போது கொஷின் இருக்குது ஆக்சுவலாக இருபது கொஷின்னு ஒரு கொஷின் டவுட்டாக இருக்கிறனால மொத்தம் பத்தொம்பது கொஷின் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் அந்த பத்தொம்போது கொஷின்லேயே நீங்கள் தப்பாக இருக்கிறத மட்டும் நீங்கள் க்ளைம் பண்ணுங்கள் நீங்கள் ரைட்டாக நீங்கள் ரை நீ நீங்கள் ரைட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் கிளைம் பண்ண தேவையில்ல ஓகேவா சரி என்னன்னா பத்தொம்போது கொஸ்டின் பார்க்கலாம் மொத்தம் சைக்காலஜியில் எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மூணு கொஸ்டின் இருக்குது ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்மாக டவுட்டு சரி ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்மாக தப்பு ஒரு கொஷின் மட்டும் தான் டவுட்டாக இருக்குது சைக்காலஜில் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கொஸின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மாத குழந்தையின் சிறப்பு பேர் என்னென்னு கேட்டுருந்துருப்பாங்க இதுக்கு வந்து இன்ஃபான்சி அப்படின்னு இருக்கும் நீங்கள் சோர்ஸ் கேட்டிங்கன்னா நான் சோர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா சரி மொதல் கொஷின் என்ன சைக்காலஜியிலேருந்து இன்ஃபான்சி ஒரு மாத குழந்தையின் சிறப்பு பேர் வந்து தப்பான கொஸ்டின் மூணாவது கொஸ்டின்னு அடுத்து பதினெட்டாவது கொஷின் பதினெட்டு சோர்ஸில் வந்து பதினெட்டாவது கொஷின் பார்த்துக்கோங்க பதினெட்டாவது கொஷின் கிளர்க்கு அச்சல் அச்சல் உருவாக்கிய கட்டல் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டுருந்துருப்பாங்க ஆக்சுவலாக இவர் உருவாக்கின கொள்கை வேறு இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்றது வந்து வேறு ஒருத்தர் ரெடி பண்ணியிருந்திருப்பார் அதனால் ரெண்டுமே தப்பு இந்த ஆன்சரும் தப்பு இதுவும் தப்பு கொடுத்துருந்துருப்பாங்க அதனால் நீங்கள் இந்த கொஷினும் கிளைம் பண்ணலாம் இந்த கொஷினுக்கு வந்து சோர்ஸ் வந்து இல்லை ஆனால் நீங்கள் நெ நெட்டில் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கோட ஆன்சர் வந்து வேற ஒரு வே வேறு ஒரு ஆன்சர் கொடுத்து வந்துருப்பாங்க ஓகேவா ஹச்ல் ஹச் ஹல் யாரோடது அப்படி அவங்களோட தேரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேறு வேறு ஒரு தேரி கொடுத்து வந்திருப்பாங்க அதனால் இது வந்து கொஷின் தப்பு இல்லைனா நீங்கள் இன்கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் பதினெட்டாவது கொஷின் இதுவும் கன்ஃபார்ம் கொஷின் தப்பு தான் இதுக்கு வந்து ஆனால் சோர்ஸ் இல்லை நீங்கள் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் சரி அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஷின் சரி பத்தொன்பதாவது கொஷின் பத்தொம்போதாவது கொஷின் தப்புன்னு எங்ககிட்ட வந்து நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் இதுதான் கன்ஃபார்மாக எனக்கு தெரில இதை சேர்க்காம பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பத்தொம்போது கொஷின் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம் ஓகேவா இதை சேர்த்திங்க அப்படின்னா இருபது கொஷின் இந்த ஏழாம் தேதி பேச்சில் இருபது கொஷின் அப்ஜெக்ஷன் இருக்கும் சரி இந்த பத்தொன்பதாவது கொஷின் என்னென்னு பாருங்கள் இந்த பத்தொன்பதாவது கொஷின் ஒளிப்பதிவு கருவின்னு சொல்லியிருக்காங்க இது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா சைக்காலஜியில் மூணே கொஷின் தான் ஃபர்ஸ்ட்டு மூணாவது கொஷின்னு அடுத்து பதினெட்டாவது கொஷின்னு அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் இந்த மூணு கொஷின் மட்டும் தான் செக் பண்ணிக்கோங்க அடுத்து தமிழ் தமிழ் எத்தனாவது கொஷின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு அறுபது தமிழ் என்னென்ன சொல்லியிருந்தேன் முப்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு அறுபது முப்பத்தி ஏழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்ப்பாடு கேட்டுருந்துருப்பாங்க இந்த மெய்ப்பாடு வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து தமிழ் புக்கில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா மெய்ப்பாடினே ஒரு பாடம் இருக்கும் நீங்கள் லெவன்த்து இண்டெக்ஸ் எடுத்து பாருங்கள் மெய்ப்பாடுனே ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனில் கொடுத்து வந்திருப்பாங்க ஆன்சர் வந்து இது ஆக்சுவலாக இருந்திருக்கும் ஓகேவா அவங்க வந்து தப்பான ஆன்சர் கொடுத்து வந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க முப்பத்தேழுக்கு ஆன்சர் தப்பாக இருக்கும் நீங்கள் அதை கிளைம் பண்ணலாம் அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஷின் நாற்பத்தி நாலாவது கொஷின் வந்து மூ வாசுராசனார் கொடுப்பாங்க ஆக்சுவலாக வந்து மூ வரதராஜனார் அப்படின்னு கொடுக்கணும் நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது இதையும் நம்ம கிளைம் பண்ணலாம் இன்கரெக்ட் ஆன்சர் கீழே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனே எதுவுமே ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணலாம் ஓகேவா இது டென்த்து புக்கில் இருக்கும் நீங்கள் புக்கை எடுத்து நீங்கள் அந்த பேஜை வந்து நீங்கள் வச்சு நீங்கள் கிளைம் பண்ணி பாருங்கள் நாற்பத்தி நாலாவது கொஷின் தப்பு அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கொஷின் ஐம்பத்தெட்டாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொர்க் சிக்ஸ்த்து தமிழில் இருக்கும் ஓகேவா செக் பண்ணிங்க மூணு சொல்லினு கொடுத்துருப்பா நம்மளுக்கு ரெண்டு சொல்லின்னு வந்துருக்கும் ஐம்பத்தெட்டாவது எட்டாவது கொஷின் அடுத்து அறுபதாவது கொஸ்டின் அறுபதாவது கொஷினில் முன்னின் முன் நின்ற மெய்தெரிதல் வரும் லெவன்த்து புக்கில் நூற்றி ஏழாவது பேஜில் இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்துக்குவோங்க அடுத்து தமிழ் வந்து இந்த நாலே நாலு கொஷின் தான் முப்பத்தேழு நாற்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு அறுபது இந்த நாலு கொஷின் செக் பண்ணிக்கோங்க அடுத்து மேக்ஸ் மேக்ஸில் மொத்தம் அஞ்சு கொஷின் சொல்லியிருந்திருப்பாங்க தொண்ணூற்றி நாலு நூற்றி நாலு நூற்றி ஏழு தொண்ணூற்றொம்பது நூற்றி இருபது ஓகேவா இந்த அஞ்சு கொஷின் செக் பண்ணிக்கோங்க அஞ்சு கொஷினுமே தான் இருக்குது தொண்ணூற்றி நாலாவது கொஷின் தொண்ணூற்றி நாலாவது கொஷின் கொடுக்கப்பட்ட பரவல்களின் படி இது வந்து ஆக்சுவலாக பரவல்கள்ன்றனால நீங்கள் வேறு எதுவும் சொல்கிறீங்க ஆனால் சராசரிக்கும் பரவல்களுக்கும் கிட்ட ஒரே ப்ரொசீஜர் தான் வரும் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது பேஜில் இருக்கிற அந்த மாடல்லே தான் இந்த கொஷின் போடுவாங்க நீங்கள் செக் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஷின் தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஷினும் தப்பாக இருக்குது தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டினு செக் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஷின் சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பேஜ் டென்த்து மேக்ஸில் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் ஓகேவா டென்த்து மேக்ஸில் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஆறாவதில் இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் செக் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஒம்பது மேக்ஸில் தப்பாக இருக்குது அடுத்து வந்து நூற்றி ஏழு நூற்றி இருபது நூற்றி ஏழு நூற்றி இருபது நூற்றி ஏழாவதுக்கு நான் சோர்ஸ் வச்சுருந்துருப்பேன் டென்த்து மேக்ஸே தான் இருக்கும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற வேணும்னா கேளுங்க நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க ஓகேவா நூற்றி ஏழாவது கொஷின் தப்பு நூற்றி இருபதாவது கொஷினும் தப்பாக இருக்கும் நூற்றி இருபதாவது கொஷின் பாருங்கள் நூற்றி இருபதாவது கொஷின் மேக்ஸில் நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலு ஆகிய எண்களுக்கு இடையே உள்ளது என்னென்னு வந்திருப்பாங்க நூற்றி இருபதாவது கொஷினுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருபத்தி ஒம்போது எயித்து புக்கில் இருக்கும் ஓகேவா எயித்து மேக்ஸு பேஜ் நம்பர் இருபத்தி ஒம்போதில் செக் பண்ணி பாருங்கள் நூற்றி இருபதாவது கொஷின் ஆன்சர் தப்பாக இருக்குது ஓகேவா சரி மேக்ஸில் வந்து இந்த அஞ்சு கொஷின் தான் மேக்ஸில் என்னென்ன அஞ்சு கொஷின் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒம்பது நூற்றி நாலு நூற்றி ஏழு நூற்றி இருபது நூற்றி நாலு நூற்றி ஏழு நூற்றி இருபது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மொத்தம் அஞ்சு கொஷின் இருக்குது சைக்காலஜியில் மூணு தமிழில் நாலு மேக்ஸில் அஞ்சு மொத்தம் இதுவே பார்த்திங்கன்னா பன்னெண்டு கொஷின் வந்துருச்சு சரி அடுத்து இங்கிலீஷில் மூணு கொஷின் இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பாருங்கள் அறுபத்தி ஆறு அறுபத்தேழு எண்பத்தி மூணு அறுபத்தாறு அறுபத்தி ஏழு எண்பத்தி மூணு இங்கிலீஷ் பார்த்துட்டு பார்த்துருந்தோன்னா ஸ்க்ராலிங் கொஞ்சம் டைம் இதாக இருந்திருக்கும் சரி பரவாயில்ல பாருங்கள் அறுபத்தி ஆறாவது கொஷின் வந்து ஒரு காம்ப்ரகென்ஷன் கொடுத்துருந்துருப்பாங்க இது வந்து டுவெல்த்து இங்கிலீஷில் இருந்துருக்கும் முதல்ல டுவெல்த்து இங்கிலீஷில் இருக்கும் உங்களுக்கு பே வேணும்னா பேஜை இது பண்ணுறேன் எழுபத்தஞ்சாவது பேஜுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேளுங்க நான் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இல்லைனா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி போட்டுருந்துருப்பான்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்கள் அறுபத்தி ஆறாவது கொஷின் தப்பாக இருக்குது ஜே அடுத்து அறுபத்தி ஏழாவது கொஷ்னு பேஸ் வைஸ் தப்பாக இருந்திருக்கும் பேஸ் வாய்ஸ் புக் பேக்லேயே இருந்திருக்கும் நீங்கள் பாருங்கள் அடுத்து எண்பத்தி மூணாவது கொஷின்னு இந்த எண்பத்தி மூணாவது கொஸ்டின் வந்து அப்ஜெக்டிவ் மாடரேட்லி கேட்டுருப்பாங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் டேரெக்டாக மாடரேட்லின்ற அப்ஜெக்ட் அப்ஜெக்டிவாக சாரி அட்வர்பா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்மளுக்கு வந்து சோர்ஸ் கிடையாது ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம மேற்கோள் காட்டுற மாதிரி இருக்கும் எண்பத்தி மூணாவது கொஸ்டின் மொத்தம் இதில் இங்கிலீஷில் எத்தனை கொஷினாக அறுபத்தாறு அறுபத்தேழு எண்பத்தி மூணு மூணு கொஸ்டின் இருக்கும் நீங்கள் க்ளைம் பண்ணி பாருங்கள் ஓகேவா அடுத்து சயின்ஸு சயின்ஸில் நூற்றி முப்பத்தி அஞ்சில் இருக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தேழு நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி ஐம்பது சயின்ஸில் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது கொஷின் நான் ஆக்சுவலாக நூற்றி நூற்றி இருபதுலேருந்தே ஒரு டைம் நான் வரேன் உங்களுக்கு எந்தெந்த கொஷின் தப்பாக வேறு எதாவது நான் மிஸ் பண்ணிடுறேனான்னு பார்த்துக்குறேன் சரி இந்த கொஷின்லாம் கேட்குறாங்க இந்த கொஷின்லாம் ஆக்சுவலாக புக்குலேயே இருக்குது ஓகேவா நூற்றி இருபத்தி நாலாவது கொஷின்லாம் புக்கில் அப்படியே கொடுத்துருந்துருப்பாங்க நூற்றி இருபத்தி நாலுலாம் கிளைம் கிடையாது ஓகேவா நூற்றி நாலு இருபத்தி நாலெலாம் வராது நூற்றி இருபத்தெட்டு ரைட்டு நூற்றி இருபத்தொம்பதும் ரைட்டு தான் எல்லாமே புக்கில் இருக்கிற கொஷின் தான் அது எல்லாமே நூற்றி முப்பத்தி அஞ்சு கிளைம் பண்ணலாம் நூற்றி முப்பத்தஞ்சில் வந்து ரெண்டு ஆன்சர் ஆக்சுவலாக ரைட்டாக தான் இருக்கும் ஒன்றாவது ஆன்சர் ரைட்டு ரெண்டாவது ஆன்சர் ரைட்டாக ஆனால் அவங்க கொடுத்து ஒரு ஆன்சர் தப்பு நீங்கள் நூற்றி முப்பத்தஞ்சாவது கொஷினை கிளைம் பண்ணலாம் ரெண்டு கொஷின் கரெக்டாக இருக்குது எதை கிளைம் பண்ணலாம் எதை அட்டன் பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி நீங்கள் க்ளைம் பண்ணலாம் ஓகேவா நூற்றி இருபத்தி ஆறாவது கொஸ்டினில் ரெண்டு கொஷின் வந்து மேட்ச் தான் ஃபா ஃபாலோவிங்கில் செட் ஆகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலும் ரெண்டும் வச்சு தான் இதில் ஆன்சர் ஆகி ஒன்றும் நாளையும் வச்சு ஆன்சர் இதில் செட் பண்ணலாம் மீதி இருக்கிறத வச்சு ஆன்சர் செட் பண்ண முடியாது மீதி இருக்கிற ரெண்டு ஆன்சர் புக்கில் எங்கே இருக்குன்னு தெரில ஆனால் இது எல்லாமே கேட்டுகிட்டு இருக்கீங்க இதுவும் தப்பு இதுவும் தப்புன்னு சொல்லி ஆனால் முதல் ரெண்டு ஆன்சர் கரெக்டாக மேட்ச் ஆகும் அந்த ரெண்டை வச்சு ஆனால் ஆன்சர் வந்து இதில் மேட்ச் பண்ணலாம் ஆனால் இது நீங்கள் தப்பு சும்மா கேட்டு பார்க்கலாம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் கேட்டு பார்க்கலாம் ஆனால் ஆப்ஷன் வச்சு இதை ஒமிட் பண்ணலாம் ஓகேவா நான் வந்து இந்த நூற்றி இருபத்தி நூற்றி முப்பத்தாறாவது கொஸ்டினே நான் க்ளைம் பண்ணுறதுக்காக நான் ஆப்ஷனில் வைக்கல உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கோங்க இப்படி இதை கிளைம் பண்ணுறதா இருந்தால் இருபத்தோரு இருபத்தொரு போகும் ஓகேவா டவுட்டாக இருக்குது தப்பாக இருக்கலாம் இருபத்தொரு கொஷின் போகும் சரி நான் சொன்னது வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தாறு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அடுத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் சரி நூற்றி முப்பத்தி ஆறு பார்த்துடுமா நூற்றி முப்பத்தேழு நூற்றி முப்பத்தெட்டுலாம் ரேட்டு தான் நூற்றி முப்பத்தெட்டு எனக்கு சரியாக தெரில ஒரு டைம் செக் பண்ணிக்குவோம் இதுவும் ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க இடைநிலை தாவரம் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குங்க சார் இது இடைநிலை தாவரம் தான் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் சரியான ஆன்சர் எனக்கு தெரில டப்பிட்டம்னா ஆன்சர் கரெக்டாக இருந்திருக்கும் அப்சிசி கம்மியில் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இதுவும் புக்கில் வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் புக்கில் வந்து மேட்ச் தான் பாயிண்ட் வந்து ரெண்டு மட்டும் தான் இதுவும் ரெண்டே ரெண்டு மட்டும் தான் மேட்ச் ஆகும் மீதி ரெண்டு எங்கே இருக்குன்னு சரியாக தெரியாததுனால நீங்கள் வந்து எல்லா ஆன்சருமே தப்பாக இருக்குது பொறுத்துகளை சரியாக மேட்ச் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க நீங்கள் இதுக்கும் கரெக்டான சோர்ஸ் நூற்றி நாற்பத்தொன்றுக்கும் வச்சிங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு கொஷின் நீங்கள் அப்ஜெக்ஷனில் வைக்கலாம் ஓகேவா சரி நூற்றி நாற்பத்தி ஒன்றும் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க ஆனால் நூற்றி நாற்பத்தொன்னு நான் வைக்கல ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் எனக்கு தெரியுது ஆனால் ரெண்டு ஆப்ஷனும் கரெக்ட் மீதி ரெண்டு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியாதனால நான் அதை விட்டுருக்கேன் ஓகேவா சரி அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து இதெல்லாம் ஆன்சர் கரெக்டான தான் அட்டை கரெக்டு டிலோமியர் 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 கரெக்டு தான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பூசா நம்ம சொல்லியிருந்திருப்போம் ஆல்ரெடியே பூசாவுக்கு வந்து வெண்டை வரும் அதை அட்டாச் பண்ணிடுங்க அடுத்து நூற்றி நாற்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு தப்பாக இருந்திருக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழுக்கு என்னென்னா ட்ரை கோர்மா பாலிஷ் போகிறோம் வரும் அதுக்கு அட்டாச் பண்ணிடுங்க நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு தப்பாக இருக்கும் நூற்றி நாற்பத்தெட்டு வெளிப்படையாகவே நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே ஆன்சர் வரும் ஓகேவா டென்த்து புக்கில் இருக்கும் அடுத்து நூற்றி ஐம்பதாவது கொஸ்டின்னு வாசுக டேமியும் தப்பாக இருந்தது வாசக டேமியும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆகி ஆண்களோட அறுவை சிகிச்சை டியூபக் டேமின்னா பெண்களோட அறுவை சிகிச்சை மொத்தம் சயின்ஸில் என்னென்ன கொஷின் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தேழு நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி ஐம்பது உங்களுக்கு இந்த கொஷின்லாம் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம் நீங்கள் த நீங்கள் ரைட்டாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ண தவிர தப்பாக இருக்கிற கொஷின் மட்டும் அட்டாச் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க ஆக்சுவலாக கிளாஸில் இருந்திருப்பாங்க சார் அதனால் கால் எடுக்க மாட்டாங்க வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா உங்கள்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கொடுக்க முடியும் உங்களுக்கு நான் ஆன்சரை சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் ஓகேவா தேங்க்யூ